தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்ப்பகாலத்தில் தாயின் உடலில் தோன்றும் மாற்றங்கள், தாய் எதிர்கொள்ள நேரிடும் பிரச்சனைகள் என்னென்னவென்பதை முழுமையாக தெரிந்து கொள்வோம். முதுகுவலி. மூன்றாவது ட்ரெமெஸ்டரின் போது உங்கள் உடல் எடை அதிகரித்து இருப்பதாலும் வயிறு முன்னோக்கி தள்ளி இருப்பதாலும் முதுகுவலி உண்டாகும். மேலும் இடுப்பில் உள்ள தசைநார்கள் பிரசவத்திற்கு தயாராவதற்காக சற்றே தளர்வாக இருப்பதாலும் இடுப்பு பகுதியில் அசாதாரண உணர்வும் உண்டாகும். இதை எப்படி கட்டுப்படுத்துவது? அமரும் போது நேராக அமர்வது, நேரான சாய்மானம் உள்ள நாற்காலியை பயன்படுத்துவது, உறங்கும் போது கால்களுக்கு இடையில் மெல்லிய தலையணியை வைத்துக் கொள்வது, ஹீல்ஸ் இல்லாத காலணிகளை பயன்படுத்துவது போன்றவை நல்ல பலன்களை உங்களுக்கு அளிக்கும். அளவுக்கு அதிகமான முதுகுவலி தொடர்ந்து இருந்தால் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுவதை தவிர்க்க வேண்டாம். அடுத்து இரத்த கசிவு. சிலருக்கு மெல்லிய இரத்த கசிவு உண்டாகும். துளி துளியாய் இரத்த கசிவு இருந்தாலும் அது ஒரு சீரியஸான பிரச்சனை தான். பிளசண்டா பிரிவியா, கஞ்சிக்கொடி விலகுதல், குறை பிரசவம் போன்ற சிக்கல்களுக்கான அறிகுறியாகவும் இந்த இரத்த கசிவு இருக்கலாம். எனவே இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் உடனடியாக மருத்துவரை நாடுவதே நல்லது. பொய் வலி. இடுப்பு வலிதான் பிரசவத்திற்கான முதல் சமிக்கை. கர்ப்பப்பையில் உள்ள தசைகள் இறுகி வலி உண்டாகும். இதனை ஆங்கிலத்தில் லேபர் பெயின் என்றும் அழைப்பார்கள். ஆனால் மூன்றாவது ட்ரைமெஸ்டரில் லேபர் பெயின் போலவே பொய் வலி ஏற்படும். இதனை உண்மையான இடுப்பு வலிக்கான ஒத்திகை அல்லது தயாரிப்பு நிலை என்று கூட சொல்லலாம். ஆனால் பொய் வலிக்கும் நிஜமான பிரசவ கால இடுப்பு வலிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. பொய் வலி சில சமயங்களில் வலியாக இல்லாமல் ஒரு அசாதாரண உணர்வாகவும் உண்டாகும். குறிப்பிட்ட இடைவெளியில் விட்டுவிட்டு வராது. நின்று கொண்டோ அமர்ந்து கொண்டோ படுத்துக்கொண்டோ இருக்கும் போது பொய் வலி ஏற்பட்டால் உங்கள் பொசிஷனை மாற்றியதும் வலி விலகும். நெடுநேரமாக வலி தொடராது. இது எல்லாம் பொய் வலியின் அறிகுறிகள். பொதுவாக பொய் வலிக்காக அச்சப்பட தேவையில்லை. ஆனால் எப்பொழுது வலி இருந்து கொண்டு இருந்தாலோ, வலி அதிகமாக இருந்தாலோ உடனே மருத்துவரை நாடுவது நல்லது. மார்பகம் பெருத்தல். தாய்மைக்கு தயாராகி கொண்டிருப்பதால் கர்ப்பிணிகளின் மார்பகங்களில் பல மாற்றங்கள் நிகழும். ஹார்மோன்கள் தாய்ப்பால் சுரப்பதற்கு தயாராகி மார்பகங்கள் விரிவடையும். சிலருக்கு மார்காம்புகளில் இருந்து மஞ்சள் நிற திரவம் கசிய தொடங்கும். இதனை சீன்பால் என்று அழைப்பர். குழந்தை பிறந்த முதல் சில நாட்களுக்கு அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதற்கு மிகவும் அத்தியாவசியமானது இந்த சீன்பால். எனவே அச்சம் தேவையில்லை. தரமான, அளவு சரியான உள்ளாடைகளை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்கள். இறுக்கமான உள்ளாடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. திரவ கசிவு. இந்த பருவத்தில் கர்ப்பிணிகளுக்கு பிறப்புறுப்பில் சிறிய அளவிலான திரவ கசிவு ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான். பிரசவ நாள் நெருங்க நெருங்க அடர்த்தியான, தெளிவான, கொஞ்சம் உதிரும் கலந்த திரவ கசிவு ஏற்படும். இது செர்விக்ஸ் பகுதி பிரசவத்திற்கு நெகிழ்வு ஆவதன் அறிகுறி. இந்த திரவ கசிவு அதிகமாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. அதே போல திடீரென்று அளவுக்கு அதிகமாக திரவம் பெருக்கெடுத்தல் அது பனிப்புடம் உடைந்ததன் அறிகுறியாக இருக்கும். 8% பெண்களுக்கு இடுப்பு வலி ஏற்படும் முன்பாகவே பனிக்குடம் உடைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். எனவே தாமதிக்காமல் மருத்துவமனைக்கு செல்வதே நல்லது. இந்த குறிப்புகள் நிச்சயம் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கணும் நம்புறேன். தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.